ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் பேசும்போது சில நேரங்களில் மிஸ்டேக்ஸ் நடக்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் பேசும்போது தமிழ் மக்கள் காமனாக சில மிஸ்டேக்ஸ் விடக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் நிறைய இருக்குது அதில் சில விஷயங்களை மட்டும் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்று வந்து பொதுவாகவே மக்கள் வந்து ஃபில்ம் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஃபிலிம் அப்படின்னு தவறுதலாக உச்சரிக்கிறாங்க பட் கரெக்டான வார்த்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா ஃபில்ம் எஃப்ஐஎல்எம் ஃபில் ஃபில்னு சொல்லி அதுக்கப்புறமா இம்முன்னு ப்ரனன்ஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் ஃபில்ம் பட் வந்து தவறுதலாக ஃபிலிம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நிறைய பேர் உச்சரிக்கிறத நான் கேட்குறேன் ஸோ ரைட்டான ப்ரனன்சேஷன் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் செகண்ட் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வென்னஸ்டே வெட்னஸ்டே இப்படி நிறைய ப்ரனன்சியேஷன்ஸில் இதை உச்சரிக்கிறாங்க பட்டு கரெக்டாக இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னாச்சுன்னா வென்ஸ்டே வென்ஸ்டே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு ப்ரனன்சியேஷனாக இருக்கும் அடுத்த வேர்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து ரொம்பவே காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதை வந்து எக்ஸட்ரா அப்படின்னு ப்ரனன்ஸ் பண்ணுவாங்க பட் ரைட் ப்ரனவுசியேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா எட் இடி எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா அப்படிங்கிறத ரைட்டான ப்ரனவுசியேஷன் நாட் etc. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேம் நிறைய பேர் இதை வந்து எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா சார்லஸ் அப்படின்னு சொல்லி ப்ரனவுன்ஸ் பண்ணுறத காமனாகவே கேட்க முடியுது பட் இதை வந்து சார்ல்ஸ் அப்படிங்கிறத வந்து எக்ஸாக்டு ப்ரனவுசேஷன் சார்ல்ஸ் நாட் சார்லஸ் சார் இந்த இர் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய பேர் வந்து தவறுதலை கார் அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கார் ஃபாதர் ஃபாதர் அப்படின்னு இர் அப்படின்னு உச்சரிக்கக்கூடிய தவறு வந்து நிறையா தமிழ் மக்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் கார்னர் கார்னர் அந்த இர் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து அழுத்தமாக ப்ரனவுன்சேஷனே இருக்காது எஸ்பெஷலி இந்த வேர்ல்டில் சார்லஸ் அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடாது இதை சார்ல்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரைட் ப்ரனவுசியேஷன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து ஒரு கிரமேட்டிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கேன் ஏபிள் அந்த ரெண்டுமே ஒரு சினானிமஸ் வேர்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ஒரே சென்டென்ஸில் இந்த ரெண்டு வார்த்தையும் வரக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஐ கேன் ஏபிள் டூ அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா அது கண்டிப்பாக தப்பு அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும் ஒன்று கேன் யூஸ் பண்ணணும் இல்லைனா ஏபிள் யூஸ் பண்ணணும் ரெண்டையுமே பக்கத்தில் பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து கிராமட்டிக்கல் எரர் ஏன்னா ஒரு ரெப்படேஷன் மாதிரி தான் ரெண்டும் ஒரே தான் ஸோ அந்த இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான மிஸ்டேக்கை கமிட் பண்ணுவாங்க ஒரு கிரவுண்டில் போய் நின்றுட்டு நான் நடு சென்டரில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நடுவில் வா நடு சென்டருக்கு வா அந்த மாதிரியான யூசேஜஸ் நம்ம கேட்க முடியும் ஸோ நடு அப்படிங்கிறதும் சென்டர் அப்படிங்கிறதும் ஒன்று தான் ஸோ தமிழையும் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தவறுதலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபார்ம் பண்ணி ஒரு யூசேஜுக்குள்ளே வந்துடுறாங்க ஸோ சென்டர் அப்படிங்கிறதே நடு அப்படிங்கிறது தான் ஸோ எதர் யூ ஷுட் யூஸ் நடு அப்படின்னு தமிழ்லே பேசிடணும் இல்லை அப்படின்னாச்சுன்னா சென்டர்னு இங்கிலீஷில் பேசணும் ரெண்டையும் அடுத்த தான் நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா பேசக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ரொம்ப வித்தியாசமான ப்ரனன்சேஷன்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதை நான் கேட்டிருக்கேன் ஆக்ஸா ஆஷா பிளேடு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை வந்து ஹேக்ஸா பிளேட் அப்படிங்கிறது தான் வந்து ரைட் ப்ரனன்சேஷன் ஹாக்ஸா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் கமிட் பண்ணக்கூடிய மிஸ்டேக் எதை சொன்னாலும் இந்த கொஸ்டின் டேகை வந்து இசன்ட் இசன்டிட் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறை நம்ம பார்க்குறோம் ஸோ கொஸ்டின் டேக் வந்து நாட் ஓன்லி இசன்ட் அது நிறைய கொஸ்டின் டேக் இருக்குது ஒசன்ட் வரும் ஹேவன்ட் வரும் ஹசன்ட் வரும் ஸோ அது சென்டென்ஸில் வேப் என்ன இருக்கோ அதை டிப்பெண்ட் பண்ணி தான் இது இருக்குது ஸோ வேர்பை பற்றி ப்ராப்பராக ஒரு நாலேஜ் இல்லாதவங்க இந்த கொஸ்டின் டேக்கை யூஸ் பண்ணுறதே அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஸோ அங்கே என்ன வந்தாலும் இங்கே டக்குன்னு வந்து கடைசியில் முடிக்கும் போது இட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ஆக்வர்டான ஒரு யூசேஜாக இருக்கும் ஸோ பெட்டர் ஃபஸ்ட்டு வந்து வே ஹெல்பிங் வேர்பா என்ன அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கொஸ்டின் டேக்கை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ அதை பற்றி தெரியலனா இதை அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் எல்லாத்துக்கும் எசென்ட் அப்படின்னு சொல்லாதீங்க அது ஒரு பிளண்டராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையோடைய ப்ரனன்சேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியது வந்து டைவர்ஸ் அப்படின்னு ப்ரனவுஸ் பண்ணுவாங்க பட் அது கிடையாது டிவோர்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரைட் ப்ரனன்சேஷன் டிவோர்ஸ் நாட் டைவர்ஸ் லாஸ்ட் வேர்டு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா ஆஃப் அப்படின்னு நம்ம பொதுவாக ப்ரனன்ஸ் பண்ணுறோம் பட் டிக்ஷனரியில் நம்ம ப்ரனன்சேஷன் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா ஆவ் வி தான் அங்கே வந்து ப்ரனன்சேஷனில் இருக்குது இவ் அப்படின்னா நம்ம அதை வந்து முடிக்க வேண்டியது இருக்குது ஆவ் நாட் ஆஃப் ஸோ ஆஃப் அப்படின்னு சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஆவ் அப்படின்னு சொல்லி இதை வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணணும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் தவறுதலாக நிறைய பேர் பேசுகிறத கேட்டு தவறுதலாக இமிட்டேட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து ப்ரனன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைனா யூசேஜ் வந்து தவறுதலாக வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நான் ஒரு டென் வேர்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அட்லீஸ்ட் இந்த டென்னையாவது நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரனன்ஸ் பண்ணுறதுக்கு இல்லைனா கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் விஷ் ஆல் தி பெஸ்ட்